நபி அவங்க சொல்கிறாங்க ஒரு இபாதத்து, எங்களில் சிலர்கள் அதை செய்பவர்களாக இருக்கலாம், சிலர்கள் செய்யாமல் இருக்கலாம், சிலர்கள் அறிவுள்ளவர்களாக இருக்கலாம், சிலர்கள் அறிவு இல்லாமல் இருக்கலாம். நினைச்சா இருந்தாலும் செய்பவர்கள் நாம் கண்டினியூவாக செய்வோம், அறியாதவர்கள் அறிந்து கொள்வோம், பொதுவோக்காக இருப்பவர்கள் தொடர்ந்து நாளாந்தம் செய்வோம். நாளாந்தம் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் இல்லைங்களா. புதுசாக ஏதே சொல்ல போகிறாருன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சே தான் சொல்ல போகிறேன் நான். ஆனால் இருந்தாலும் நடைமுறையில் ப்ராக்டிஸில் நாங்கள் அதை டெய்லி செய்யணும் என்ற நோக்கத்தில் என்ன சொன்னாங்க நபி, யார் ஒரு நாளைக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 100 தடவைகள், 100 times பாருங்க, இபாதத்தை சொன்னாங்க, எவ்வளவு தடவை செய்யணும் என்றதையும் சொன்னார்கள். இப்ப லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், இந்த திக்ரை நாளொன்றுக்கு யார் 100 தடவைகள் ஓதுவாரோ அவருக்கு 5 விதமான நன்மைகள் கிடைக்கும் நபி சொன்னாங்க. 5 விதமான பலாபலன்கள். ஒன்று, அவருடைய 100 பாவங்கள் மன்னிக்கப்படும். இல்லைங்களா, 100 பாவங்கள் மன்னிக்கப்படும். யாரும் கேட்டாதீங்க நாங்கள் என்ன கலவை எடுத்தோன்னு சொல்லி, இல்லைங்களா, நாங்கள் என்ன கொள்ளையை அடிச்சோன்னு கேட்டாதீங்க. கண்ணால் செய்கிற பாவமே போதும், வாயால் செய்கிற பாவம் அது அதை விட பயங்கரமானது. நபி அவங்க சொன்னாங்க, இந்த 2 தாடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தையும் நான் பாதுகாப்பேன் என்று யாரும் எனக்கு வாக்குறுதி அளித்தால், சொன்னாங்க அவருக்கு சூனத்தை வாங்கித்தர நான் வாக்குறுதி அளிக்கிறேன் சொன்னாங்க. நான் கேரண்டி உங்களுக்கு சொர்க்கத்தை நான் அல்லாட்ட கேட்டு தரேன், ஆனால் நீங்கள் எனக்கு 2 கேரண்டி தரணும், நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும். வாய் திறந்தாலே சிலருக்கு ஏசுரை தான் வேலை, அவரோட பேசுறேன்னா அவன் தெரியாதா அப்படின்னு என்ன ஏசி போட்டு தான் அடுத்த செய்தியை சொல்லுவார். அப்ப சகோதரர்களே, நாவு இது பெரிய அபாயகரமான என்ன ஒரு உறுப்பு. அதனால தானே சொல்றாங்க, ஒவ்வொரு காலையிலும் ஏனைய உறுப்புகள் நாவை பார்த்து சொல்லுதான், பிளீஸ் தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்க பேசிடுவீங்க அடிபடுறது நாங்க, அப்படியே இல்லையா, நீங்க உளத்திடுவீங்க படுறது யாரு நாங்க, அதனால தயவு செய்து கொஞ்சம் என்ன செய்யுங்க அமைதியாக இருங்க. சகோதரர்களே, 100 பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னும் சொன்னார்கள், 100 நன்மைகள் எழுதப்படும். அப்ப 100 பாவம் மன்னிக்கப்படுகிறது, 100 நன்மை எழுதப்படுகிறது. இன்னும் சொன்னார்கள், இஸ்மாயில் நபியுடைய காலத்து 10 அடிமைகளை அல்லாஹ் உரிமையிட்ட நன்மையை தருவான். அந்த காலத்தில் நினைக்கிறேன் அடிமைகள் வந்து மிச்சம் வெளிவா இருந்திருக்கலாம், அதனால தான் நபி அதை குறிப்பிட்டு சொல்றாங்க. சாதாரண தன்னுடைய காலத்து அடிமையை சொல்லாம இஸ்மாயில் நபியுடைய காலத்து 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இன்னும் சொன்னார்கள், அன்றைய தினத்தில் மிகச்சிறந்த அமல் செய்தவராக அவர்தான் கருதப்படுவார். ஆனா ஒரு மனிதனை தவிர யாரு அவரை விட அதிகமாக இதை செய்கிறாரோ அவரை தவிர நாங்க. அப்ப 100 லிமிட், நீங்க விரும்பினா 100 விட கூட செய்யலாம், நபியே அனுமதிக்கிறாங்க. 100 குறைந்தபட்சம், இந்த நன்மைகள்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்க 100 செய்யணும். ஆனா 100 விட அதிகமாக செய்தால் 100 செய்தவரை விட நீங்க பெரிய நன்மைக்குரியவரா இருப்பீங்க. 4 நன்மையை சொன்னாங்க. 5வது என்ன சொன்னாங்க, யார் அன்று காலையில் இந்த திக்ரை செய்வாரோ அவர் அன்று மாலை வரைக்கும் ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவார். இது பெரிய ஒரு பாக்கியம். ஷைத்தான் மட்டும் எங்களிருந்து கொஞ்சம் நோரமாக இருந்தான்னா அதே போதும், அல்ஹம்துலில்லா, நிம்மதியாக தொழலாம், நிம்மதியாக திக்ரு செய்யலாம். என எங்கே தான் எங்களை விட்டான் சகோதரர்களே, தொழுகையில் நிம்மதியாக தொழ கிடைக்குதா இல்லை, யார் கெடுக்கிறது எங்களை, யாராவது அடுத்த வீட்டுக்காரர் வந்து குழப்பினாராங்களே, இல்லாத கிட்ட உள்ள ஒரு கையால் தட்டி தட்டி இருந்தாரா இல்லை, இருந்தாலும் பல எண்ணங்களும் பல சிந்தனைகளும் மாறிக்கொண்டே இருக்குது. என்ன காரணம், யார் காரணம், அவர் தான் காரணம், அந்த அசாமி தான் காரணம். அப்போ நபி சொன்னாங்க, காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவனுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அப்போ காலையில் செய்தால் மாலை வரைக்கும் என்று சொன்ன காரணத்தினால் நாளொன்றுக்கு என்று சொன்ன நபி அவர்கள் காலையை சிறப்பு படுத்துறாங்க, காலையில் இதை செய்யுங்க, அப்போ மாலை வரைக்கும் என்ன செய்யும், உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. இப்ப தஸ்பீ மணிய உருட்டலாமா இல்லையா கேள்வி கேக்குறாங்க. தஸ்பீ மணிய வந்து நீங்க என்றதுக்கு உருட்டுறது தப்பு கிடையாது, ஆனா தஸ்பீ மணியால திக்ர் செய்வது சுன்னத்துன்னு நினைச்சீங்கன்னா அது பிழை.
இல்லைங்களா? அப்ப அதாவது கவுண்ட் பண்ற ஒரு மெஷினாக என்ன செய்யலாம், நாங்க யூஸ் பண்ணலாம். அப்ப 100 நாங்க கணக்கு பண்ணி சொல்றது எங்களுக்கு கஷ்டமா இருந்தால் மெஷினை நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். காலையில் எப்படியோ சகோதரர்களே நாளாந்தம் செய்யக்கூடிய ஒரு அமலாக இதை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை செய்த நல்லடியார்கள் கூட்டத்தில் நாம் சேருவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் நீயத் வைப்போமா? இது இந்த ஜமாத்துல போறதுக்கு பேர் கேட்ட மாதிரி நினைக்காதீங்க. சில சௌரம் பேர் கொடுத்து கொண்டே இருப்பாங்க, புஸ்தத்தை பாத்தீங்கன்னா பேர் நிறைய இருக்கு அவருக்கு, ஆனா ஒரு நாள் போனது இல்லைங்களா? அப்படி அல்ல, உறுதியான எண்ணம் நீயத்து அல்லாவுக்காக என்று நாம் நீயத்து வைப்போம் என்று சொன்னால் சகோதரர்களே அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அல்லாஹ் இடத்துல துவா கேளுங்க, அமல் செய்யறதுக்கு இந்த வாக்கியத்தை அல்லாஹ் என்ன செய்யணும், நமக்கு தரணும். இது மிகச்சிறந்த ஒரு திக்ர். நபி அவர்கள் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் செய்யுங்கள், இதையோடு சேர்த்து நீங்க செய்யறதா சுபஹான் அல்லாஹ் வபிஹம்திஹி என்று ஒரு திக்ர் இருக்குது, அதையும் 100 விடுத்தம் காலையிலும் மாலையிலும் செய்ய சொல்லி ஹதீஸ் வருது. யார் 100 விடுத்தம் காலையில் சுபஹான் அல்லாஹ் வபிஹம்திஹி, மாலையில் சுபஹான் அல்லாஹ் வபிஹம்திஹி என்று சொல்லுவாரோ அவர்தான் அன்றைய தினத்தில் சிறந்த நன்மை செய்தவர் என்று அந்த ஹதீஸுக்கு அப்படி சிறப்பு வருது. இன்னும் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, யார் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் சுபஹான் அல்லாஹ் வபிஹம்திஹி என்று சொல்லுவாரோ கடல் நுரைகள் போன்று அவருக்கு பாவம் இருந்தாலும் அவைகள் மன்னிக்கப்படும் என்று சொன்னாங்க. எங்களுக்கு தெரியும் புகாரியனுடைய கடைசி ஹதீஸ் என்ன, சுபஹான் அல்லாஹ் வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அதீம். இந்த திக்ருக்கு நபி அளவு சொல்லல, நேரம் சொல்லல, விரும்பின மாதிரி என்ன செய்யலாம் சகோதரர்களே. நாங்க பழக்கிட்டோம் வைங்க, திக்ரு செய்து 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 இந்த நாவை நாம் பழக்கி விட்டோம் என்று சொன்னால் சில சமயத்தில் எங்களுக்கு தெரியாமலேயே அது என்ன செய்யும், அது திக்ரு செய்யும். ஏன், நாக்குக்கு அது பழக்கமாயிட்டு. கலிமத்தான், இரண்டே வார்த்தைகள் தான் நாவுக்கு மிகவும் இலகுவானது என்று சொன்னார்கள். மீசான் திரசில் திராசில் கனமானது, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்னது, சுப்ஹானல்லாஹி வஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம்.